வணக்கம் பிளாக்ஷிப் சினிமாஸின் அதுவா இது இன்னைக்கு கெஸ்டா யார் வந்திருக்காங்க அப்படின்னா நீங்க மாஸ்டர்ல விஜய் சார ஒரு ஸ்கூட்டில வச்சு ஒருத்தவங்க ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க மாஸ்டர் புகழ்னு சொல்லலாம் இல்ல ரேடியோல ஆர்ஜேவா அவங்க திருச்சி நேயர்கள்லாம் இருந்தாலும் ஏ இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க திருச்சியில ஆர்ஜேவா ஒர்க் பண்ணிருக்காங்க இப்ப நீங்க அவள் விகடன் சினிமா கடன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியா இப்ப கரண்ட்ல இருக்க வலிமை போனி கபூர் சார இன்டர்வியூ எடுத்திருக்காங்க ஸோ ஆர்ஜே விஜே ஆக்ட்ரஸ் அன்னைக்கும் பிரகாஷ் தான் வந்து சரி இந்த ஷோல ஸ்ரீவித்யா தான் நல்லா இருக்குமே அன்னைக்கு பிரகாஷ் தான் ஆரம்பிச்சது அண்ட் நீங்க சொல்லுமே கடைசியா போனி கபூர் இன்டர்வியூ வரைக்கும் என்னோட இத்தனை பயணத்தையும் ஆரம்பிச்சது பிரகாஷும் ஷெரீஃபும் தான் ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேங்க்ஸ் அண்ட் என்டையர் டீம் ஆஃப் ஃபிளாக்ஷிப் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீவித்யா இந்த கேம் ரூல்ஸ்லாம் தெரியும்ல நல்லாவே தெரியும் நான் ஷோ ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஃபிளாக்ஷிப் சினிமாஸின் அதுவா இது இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு பேசிக்கா மூணு ரூல்ஸ் இருக்கு நம்பர் ஒன் இந்த படம் ரொம்ப ஃபேமஸான படமா இருக்கணும் இல்லாட்டி பெரிய ஹிட் படமா இருக்கணும் பேசிக்கலி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படமா இருக்கணும் ரெண்டாவது ரூல் ஓன்லி தமிழ் படங்களோட கதைகள் மட்டும்தான் இந்த விளையாட்டுல அலௌடு மூணாவது யாரு பாயிண்ட் ஆஃப் வியூல வேணாலும் கதை சொல்லலாம் ஹீரோ ஹீரோயின் வில்லன் யாரு பாயிண்ட் ஆஃப் வியூல வேணாலும் நீங்க கதை சொல்லலாம் நான் சொல்ற கதையை அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு மூணு க்ளூ கொடுக்கப்படும் அந்த மூணு க்ளூல ஒரு க்ளூ ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அடுத்த க்ளூ கொஞ்சம் மீடியமா இருக்கும் அடுத்த க்ளூ ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஆனா இந்த மூணு க்ளூவுமே குலுக்கல் முறையில தான் தேர்ந்தெடுக்கப்படும் நான் கதையை சொன்ன உடனே எந்த க்ளூவும் பயன்படுத்தாம நீங்க படத்தோட பேரை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் கேஷ் பிரைஸ் இல்லப்பா நான் ஃபர்ஸ்ட் க்ளூவை பயன்படுத்திக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த 5000 ரூபாய் 3000 ரூபாயா குறைஞ்சிரும் இல்ல ரெண்டாவது க்ளூவும் நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா 3000 ரூபாய் 2000 ரூபாயா குறைஞ்சிரும் இல்ல மூணு க்ளூவுமே நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கேஷ் பிரைஸ் மூணு க்ளூவுமே பயன்படுத்தி உங்களால படத்தோட பேரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு எந்த கேஷ் பிரைஸும் கிடையாது அந்த படம் கதையை ஸ்டார்ட் பண்றேன் கதை பிளாட்டையே சொல்லிடுறேன் கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் போல ஓகேவா இந்த படத்துல வந்து ரெண்டு ஹீரோ டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ரெண்டு ஹீரோக்குமே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் அந்த கெட்ட பழக்கம் வேணாம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெசேஜ் ஓகேவா இப்படி இருக்கும்போது ஒரு ஹீரோ பண்ண தப்பால ஒரு ஹீரோ அந்த கெட்ட பழக்கத்தால ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்குவாரு அவரை காப்பாத்தணும்னா அது இன்னொரு ஹீரோவால தான் முடியும் ஸோ அந்த ஹீரோ காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இதோட கதையே எனக்கு ரெண்டு படம் இல்ல ரெண்டு மூணு படம் தோணுது என்ன படம் தான் எந்த படமா இருக்கு ஒரு படம் தான் எடுத்து வந்திருக்கேனே சரி நான் க்ளூவே போறேன் ஜிபே வசதி இணைக்கப்பட்டுள்ளது நீங்க போன் ஆஃப் பண்ணி வச்சதா கூட பரவாயில்ல ஓகே என்ன வளர்த்துருக்காங்க க்ளூ எடுத்து கையில கொடுத்துருச்சு பாருங்க இந்த படத்தோட கதையே ஒரு நாள்ல நடக்கிறது தான் ஒரு நாள்ல நடக்கிற ஸ்டோரி தான் சரி இன்னொரு க்ளூ நான் போறேன் எனக்கு ரெண்டு படம் தோணுது இந்த படத்துல ஹீரோவை மிரட்டுறதுக்காக டார்ச்சர் பண்றதுக்காக ஒரு ரவுடி வருவாரு ஆனா அவர் பயங்கரமா ஹீரோ டார்ச்சர் பண்ணிடுவாரு அவரை ஹீரோவை டார்ச்சர் பண்ண ஒரு ரவுடியை கூப்பிட்டு வருவாங்க பார்த்தா அவரு ஹீரோ அந்த ரவுடியை டார்ச்சர் பண்ணி அனுப்பிடுவாரு கட்ட பஞ்சாயத்து அரசியல்வாதி இப்படி எப்படி ஒன்னாலும் வச்சுக்கலாம் இதுவா ஐயோ ஐயோ குமுத ஹாப்பி என்னாச்சு அந்த படம் தானே இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அதான் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் விஜய் சேதுபதி சார் அஸ்வின் அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குமே குடி பழக்கம் பிரச்சனையா இருக்கும் இவர் அஸ்வினுக்கு வந்து அந்த குடிச்சிட்டு வண்டி ஓட்டும் போது தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ப்ரெக்னென்ட் லேடி அட்மிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு இருக்க பிளட் குரூப் விஜய் சேதுபதிக்கு இருக்கும் ஸோ அவர் நான் வந்து செகண்ட் க்ளூ தான் வந்தது கண்டுபிடிச்சேன் ஓகே அது வரைக்கும் எனக்கு வந்து இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் தேர்டா வச்சிருந்தேன் கண்டுபிடிக்க மாட்டீங்க
இந்த கேரக்டர் வந்து ஒரு பெரிய பணக்காரரு, இவருக்கு என்ன நினச்சாலுமே நடக்கும் ஓகேவா. இவரை நம்பி நிறைய பேர் வருவாங்க. இது வந்து ஒரு கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இவர் நம்பி நிறைய பேர் வருவாங்க. இவர் சொல்கிறது எல்லாருமே வந்து ஓ மை காட் இவர் தான், இவர் சொல்கிறதா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஓகேவா. ஸோ இது இன்னொரு கேரக்டர் இருக்கும். இது வந்து எப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இப்படி இருக்கிற ஒரு பர்சன். அவங்க ஃபேமிலி இந்த மாதிரியே இருக்கும். அவங்க ஃபேமிலி ஒரு விஷயத்துக்காக போகணும்னு சொல்லுவாங்க. கடைசியில் அந்த இடத்துக்கு போவாங்க. இன்னொரு கேரக்டர் அங்கே இன்வால்வ் ஆகும். அவங்களுக்கான ஹெல்ப்பை வந்து எல்லாமே இந்த கேரக்டர் பண்ணும். ஒரு பணக்காரர் இருக்காரு, அவர் அவர்ட்ட வந்து எல்லாருமே எல்லாமே அவர் என்ன சொல்றாரோ அதை வந்து வேதவாக்கா எடுக்கிற மாதிரி இருப்பாங்க பீப்புள்லாம் ஓகேவா. அவர் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ஓகேவா. இந்த மிடில் கிளாஸ் இருக்காங்களே அவர் தான் முக்கியமான கேரக்டர் படத்தோட முக்கியமான. ஸோ ஆமா, ஸோ அவருக்கான நிறைய வந்து நிறைய விஷயம் நடக்கும். அப்புறம் வந்து அவர் ஒரு இடத்துக்கு போவார் ஓகே, அங்க இன்னொரு கேரக்டர் வரும் ஓகே. அந்த கேரக்டருக்கு இவர் நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பார். இவரு வெளியில இன்னொரு அந்த மிடில் கிளாஸ் ஹீரோ ஒரு இடத்துக்கு போவாங்க, அங்க ஒரு கரெக்டர் வருவாங்க. சோ அந்த கரெக்டருக்கான எல்லா ஹெல்ப்பையும் வந்து இவர் பண்ண ஆரம்பிப்பார் ஓகே. சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பணக்காரன் தப்பானவன் அப்படிங்கறத எல்லாருக்கும் வந்து காட்டுவாங்க ஓகே. க்ளூஸ் அல்லவா ஓகே. நான் வந்து ஈஸியாவே சொல்றேன். அந்த இது இருக்குல்ல, லைக் அந்த பணக்கார கரெக்டர் இருக்குல்ல, அதுக்கு ஒரு தீம் சாங்கே இருக்கும் அந்த ஆல்பம்ல. நிறைய இவர் ஒரு இடத்துல வந்து இந்த பணக்காரனும் இந்த ஹீரோவும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி அப்ப எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லுவாங்க. அப்ப யாருமே பெருசா நம்ப மாட்டாங்க. மக்கள் கிட்ட போய் சொல்லுவாங்க, அப்ப பெருசா யாருமே நம்ப மாட்டாங்க. அதுதான் எனக்கு நானாவது இறக்குதானே ஆசைப்பட்டாய் பாலகுமார். அவன் செகண்டே கண்டுபிடிச்சான். ஒரு ஹிந்தி படத்தோட அந்த டைரக்டரே சொல்லியிருப்பாரு, இது என்னங்க ஹிந்தி படத்துல வந்த அந்த மாதிரிதான் இருக்கும் இந்த படம் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பாரு. அங்கே அங்கேயிருந்து எடுத்து எடுத்து பண்ண ஒரு படம் தாங்க அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூ. ஓகே ஓகே சரி, எனக்கு அந்த டைரக்டர் இதுலதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் சரி சகுனி கனெக்ட் பண்ணிட்டேன், பிகே போயிட்டேன், அதனாலதான் தமிழ் படம் அதனாலதான் வந்து இங்க தமிழ். ஓகே நான் அதுக்கப்புறம் தான் சரி இது சொல்றேன். நான் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த பாபா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த கோயிலுக்கு போவாரு, நயன்தாராக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாரு. ஓகே அதான் அப்படியே அவரே தான் இன்டர்வியூல சொன்னா, அந்த க்ளூல தான் கண்டுபிடிச்சேன் டைரக்டர்ஸ் எத்தனை பேர் ஒத்துக்கிறாங்க எடுத்தேன் அப்படிங்கறத. சூப்பர் சூப்பர் ஆர்ஜி ஸ்ரீயா. நானும் செகண்ட் க்ளூலயே கண்டுபிடிச்சீங்க. அது வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்ததுனால நீங்க கண்டுபிடிச்சீங்க, இல்ல நீங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க பாத்துக்கோங்க. சரி ஓகே இன்டெலிஜென்ட் ஐயாம் அப்படிங்க. ஓகே கண்டுபிடிச்சிட்டா 1000 ஜிபி கொண்டோம். எனக்கு 1000 ஜிபி பண்ணுவீங்க தோத்துட்டீங்களே பாஸ் ஓகே. அப்ப க்ளோசிங் நானே கொடுத்துறேன் ஓகேவா. Black Sheep இப்ப நான் எப்படி உங்களுக்கு ஓபனிங்ல பில்ட் அப் பண்ணறோம் அதே மாதிரி. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் அதுவா, அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு என்சைக்ளோபீடியா. அவருக்கு தெரியாத படங்களே கிடையாது. அதாவது இந்தியன் ஃபிலிம்ஸ் எல்லாமே அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து எல்லா கொரியன் ஃபிலிம்ஸ்லேருந்து எல்லா ஃபிலிம்ஸையும் வந்து கரைச்சி குடிச்ச ஒரு பர்சன் அண்ட் ஒன் ஆஃப் த அமேசிங் ஸ்கிரிப்ட் ரைட்டர். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி பிளாக் ஷிப்போட ஒரு முக்கியமான ஒரு பர்சன். ஆக்டிங் அதுக்கப்புறம் சிங்கிங் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருப்பார். நான் அதை தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இட்ஸ் பிரகாஷ் இஸ் ஒன்லி இன் மை ஷோ. ஓ தேங்க்யூ. So thank you for being in our show. ஸோ அதுவாக இதை வந்து நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ பிரகாஷ் தவிர கலையண்ணா அதுக்கப்புறம் கார்த்தியண்ணா இவங்க எல்லாருமே வந்து செமையாக ஒண்டர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அன்டில் ஐ மீட் யூ நெக்ஸ்ட் டைம், திஸ் இஸ் மீ ஸ்ரீவத்யா சிங். சச்சா பாபாய் வித் பிரகாஷ் அண்ட் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிளாக்ஷிப் சினிமாஸ்க்கு.